வந்தாச்சு ஆடி. நம்ம வேலவன் ஸ்டோர்ஸ்ல தொடங்கியாச்சு அட்டகாசமான ஆடி தள்ளுபடி விற்பனை. இப்போது 50% வரை தள்ளுபடி. இன்னும் எதுக்கு வெயிட்டிங்? உடனே வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க, ஆஃபர்ல தரமான ஆடைகளை அள்ளிட்டு போங்க. அத சம்பந்தப்பட்ட மந்திரி தான் கேட்கணும், எனக்கு என்ன தெரியும். எங்கட குடிக்கிற பழக்கம் எனக்கு இல்ல, அதனால எவ்வளவு விலை உயர்ந்து எனக்கு தெரியாது, நீ சொல்லிதான் தெரியுது. அதே சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் இதை கேட்டால் சரியான பதில் அவருக்கு கிடைக்கும். அதாவது இதைத்தான் நான் சொன்னேன், துறை சார்ந்த அமைச்சரை தான் இந்த கேள்வி கேட்கணும். எனக்கும் குடிக்கும் சம்மதம் கிடையாது, நான் அந்த பழக்கமும் என் இடத்தில் கிடையாது. அதனால் பொருத்தமில்லாத கேள்வி பொருத்தமில்லாதது கேட்டால் இந்த பதில் தான் நான் கொடுக்க முடியும். இந்தியாவில பல மாநிலங்கள் இருந்தது, ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசாங்கம். அது ஸ்டாலின் பேசுவதற்கு எந்த ஒரு சாதனையும் உரிமையும் கிடையாது. அது மட்டும் இல்ல, ஊழலுக்காக நீங்க கேட்டீங்கல்ல ரைடு எங்கெங்கெல்லாம் வருதுங்க, யார் யாருக்கெல்லாம் வருது பாருங்க. ஊழல் செய்வதற்காக இன்றைக்கு ஒரு பொன்முடி ரைடு நடத்திருக்குது, செந்தில் பாலாஜி நீங்க ரைடு நடத்தப்பட்டு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றம் வரைக்கும் போய் நீதிமன்றமே இன்றைக்கு அவர் கைது செய்து சரி என்று சொல்லி இன்றைக்கு சிறையில் இருக்கிறார். இன்றைக்கு பார்த்து சிந்திச்சு பார்த்தா ஏற்கனவே கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஆரடி அருணா வழக்கில் சம்மந்தப்பட்டிருந்தார், என்கேகேபி ராஜா வழக்கில் சம்மந்தப்பட்டிருந்தார், உடனடியாக அவருடைய அமைச்சரை விழுந்து விடுவிச்சார். அதே போல் அண்ணா திமுக வருகின்ற பொழுதும் ஒரு அமைச்சர் எங்களுடைய துறைகள் எங்களுடைய கட்சிக்கு ஒரு அமைச்சர் இருக்கின்ற பொழுதும் அம்மாவில் அமைச்சர் விடுவிச்சார். இதுதான் தமிழகத்துடைய வரலாறு. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி வந்து நிறைய வெயிட் கவனிச்சுட்டார், ஏதாவது வாய் திறந்து சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு பயந்து போய் மிரண்டு போய் இரவோடு இரவாக அவரை போய் சந்தித்து பார்க்குறாங்க. அமைச்சரெல்லாம் போய் அவர்களை போய் சந்தித்து பார்க்குறாங்க. ஆனால் ஆறுதல் சொல்லணும்னு சொல்கிறாங்க, ஆறு சொல்றதுக்காக போல இவருடைய ஆட்சி கவிழ்ந்து விடுமோ என்ற அச்சத்தின் பதற்றத்தை அடிப்பில் தான் திரு செந்தில் பாலாஜி போய் அடுத்த ராத்திரத்தில் போய் பார்த்துருக்கிறோம். இதுதான் உண்மை. ஏற்கனவே நான் ஒவ்வொரு முறையும் பத்திரிகையாளர் ஊடகங்களையும் சந்திக்கின்ற பொழுது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சந்தி இன்றைக்கு உயர் அதிகாரிகளுக்கு இப்படிப்பட்ட நிலைமைனா சாதாரண காவலர்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட நிலைமை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஏற்கனவே இன்றைக்கு பத்திரிகையில் ஊடகம் வந்த செய்தி தான், என்னுடைய செய்தி வச்சு தான் நான் பேசுகிறேன். அவருக்கு ஏற்கனவே மன அழுத்தம் சொல்கிறாங்க, அதுக்காக 6 மாதமாக அந்த நிலையில் இருப்பதாக சொல்கிறாங்க. ஒரு 20 நாட்களாக அவர் இறப்பதற்கு முன்பு 20 நாட்களாக அவர் சிகிச்சை பெற்றதாக சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறவருக்கு மீண்டும் பணிச்சுமை கொடுத்து ஏன் மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது? அவை இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு தான் ஏற்கனவே மாநில அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது இதற்கு தீர்வு காண்பதற்காக இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கொடுத்து அம்மாவுடைய அரசு இதற்கு தகுந்த சிகிச்சையெல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த அரசாங்கத்தை அப்படிப்பட்ட நிலைமை இல்லை, அதனால் இப்படிப்பட்ட நல்ல அதிகாரிகள்லாம் இறக்கக்கூடிய சூழலை நான் பார்க்குறேன். அது பெரிய சந்தேகம் தான். சொல்ற கேள்வி சட்டமன்றத்தில் நான் கேட்கறேன், முதலமைச்சர்கிட்ட கேட்கறேன், ஏன்னா எல்லாரும் கேட்கறாங்க, ஊடகங்களும் பத்திரிகைகளும் கேட்கறாங்க, இப்பதான் வாய் திறந்து கேட்கறீங்க, பரவாயில்ல, அரசாங்கத்தை எதிர்த்து இப்பதான் கேட்கறீங்க. இது வரைக்கும் ஊடகங்களும் பத்திரிகைகளும் அரசாங்கத்தை எடுத்து கேட்டதாக வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை நீங்க படிச்சிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். இனியாவது நாட்டு மக்கள் நல்லது செய்ய நினைங்க, நீங்க நடக்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுங்க. அதுதான் இன்றைக்கு பத்திரிகையும் ஊடகத்தினுடைய தர்மம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதோட இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியெல்லாம் இன்றைக்கு ஸ்பின்னிங் மில் அதிகமாக இருக்கின்ற பகுதி, அதோட கார்மெண்ட்ஸ் தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கின்ற பகுதி, இன்றைக்கு ஜவுளி தொழில் அதிகமாக இருக்கின்ற பகுதி. இந்த ஜவுளி தொழில் இன்றைக்கு நலிவடைகின்ற சூழல் ஏற்பட்டுவிட்டது. மறுசுழற்சி ஜவுளித்துறை கூட்டமைப்பினுடைய கோரிக்கை அரசாங்கத்தில் வச்சிருக்கிறாங்க, அந்த கோரிக்கை இந்த வருஷம் இதுவரைக்கும் ஏற்கலை. அதில் சில கோரிக்கைகளை அவர் வலியுறுத்தி இன்றைக்கு
அவர்கள் போராட்டமும் செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள். அதில் சில கோரிக்கைகள், 356 கிலோ எடை கொண்ட ஒரு பருத்தி வேலியின் விலை 120,000 இப்பொழுது 55,000 குறைந்திருக்கின்றது. குறைந்தும் கூட களிப்பஞ்சு மற்றும் இதர களிப்பஞ்சு விலை குறைக்காமல் விற்கப்படுகிறது. அதற்கு அவர்கள் வந்து இதை குறைக்க வேண்டும் என்று அரசு இத்தனை கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதே போல குறு சிறு நடுத்தர மில்களுக்கு ஒரு கிலோவாட் மின்சாரத்திற்கு டிமாண்ட் சார்ஜ் 35 மாதம் ஒன்றுக்கு 3,920 என்று செலுத்தி வந்தது. இது அதிமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது. தற்போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு கிலோவாட் ஒன்றுக்கு ₹153 என்று 4 உயர்த்தப்பட்டுள்ளது. பஞ்சாலை இயக்கினாலும் இயக்காவிட்டாலும் ₹17,200 கட்டாயம் டிமாண்ட் சார்ஜ் ஆக செலுத்தி தீர வேண்டும் என்ற தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் கட்டணம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதையும் குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பசுமை புரட்சி செய்து வரும் மறுசுழற்சி துறையான ஓய்வு பள்ளிகளுக்கு காலை 6-10 மாலை 6-10 என இந்த நேரத்தில் நூற்பாலை உற்பத்தி செய்தால் பீக் அவர்ஸ் அந்த அவர்ஸில் 15% கூடுதலாக மின் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் இந்த கோரிக்கையெல்லாம் இந்த ஆலைகளுடைய ஜவுளி தொழிலை சேர்ந்திருக்க ஆலைகள் எல்லாம் ஸ்ட்ரைக் செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்திருக்கிறார்கள். அதை இந்த அரசு கவனமாக கேட்டு இந்த தொழிலை லட்சக்கணக்கான பேர் நம்பி தொழிலாளி இருக்கிறார்கள். ஆகவே அவருடைய கோரிக்கை ஏற்று இந்த அரசு கவனம் செலுத்தி இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று தெளிவாக இந்த அரசுக்கு விடியா திமுக அரசுக்கு கிட்டத்தட்ட 2023 இன்னும் இதற்கு தீர்வு காணவில்லை. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 12 ஆகிடுது. 12 ஆகி கூட எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் மக்கள் கொடுக்கின்ற பிரச்சனை இந்த கூட்டமைப்பு என்னிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள். இந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று அரசுடைய கவனத்திற்கு அறிக்கையின் வாயிலாக ஊடகின் வாயிலாக தெரிவித்து ஆனால் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. இப்போ ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அந்த மறு சுழற்சி ஜவுளித்துறை கூட்டமைப்புடைய கோரிக்கை ஏற்று அவர்களுக்கு இந்த நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாளைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் கழகத்துறை நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் பெரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்.